நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் கறவை மாடு வளர்க்கின்ற நண்பர்கள் தமது பண்ணைகளில் அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பற்றி பேச போகிறாங்க. அவருடைய பண்ணைகளில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நோய் ஆமாங்க, மடி வீக்கம், அதாவது மடி நோயை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மடி நோய் எதனால் வருது, நமது பண்ணைகளில் நாம் செய்கின்ற எந்த தவறினால் இந்த மடி நோய் வருகிறது, அப்படி மடிநோய் வந்தால் நாம் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த மடிநோய் வராமல் நாம் எப்படியெல்லாம் தடுக்கலாம், இதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறாங்க. அதாவதுங்க, இன்றைக்கு உலகத்திலேயே பால் உற்பத்தியில் முதலாவதாக இருக்கின்ற நாடு நமது தாய் திருநாடு இந்திய நாடு. இந்த பால் உற்பத்தியை குறைக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நோய், ஒன்று கோமாரி நோய், இரண்டாவது இந்த மடிவீக்க நோய். இந்த கோமாரி நோய் வந்து ஒருவித வைரஸ்னால் வருது, அந்த வைரஸ்க்கு வந்து நம்ம வந்து தடுப்பூசி போட்டு வராமல் தடுத்துக்கிறோம், அதனால் நம்ம பால் உற்பத்தி குறையாமல் பெரும்பாலும் தடுத்துக்க முடியுது. ஆனால் நமது மேலாண்மையில் ஏற்படுகின்ற சிறிய பிரச்சனையினால் இந்த மடிவீக்க நோயை ஒவ்வொரு பண்ணையாளர்களும் அன்றாடம் தமது பண்ணைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் பால் உற்பத்தி வெகுவாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த மடிவீக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக மாடுக்கு மடிவீக்க வருவதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குங்க. முதலாவது என்னன்னாக்க, மடிவீக்கம் வருவதற்கு முதலாவது காரணம் உயிர் வேதியியல் மாற்றங்களால் மடிவீக்கம் வரும். இரண்டாவது விஷப்பூச்சிகளின் கடியினால் மடிவீக்கம் வரும். மூன்றாவது மடி நோயினால் இந்த மடிவீக்கம் வரும். இதை மூணை பற்றியும் தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன், உயிர் வேதியியல் மாற்றங்களால் மடிவீக்கம் வரும். அதாவதுங்க, நம்ம மாடு கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைச்ச மடாதுன்னு வச்சிங்களேன், கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மடி பார்த்திங்கன்னா அப்படி நெஞ்சு வரைக்கும் அப்படி நல்லா வீக்கமாக இருக்கும், அப்படி கால் நல்ல முழங்கால் கீழே வரைக்கும் நல்லா வீக்கமாக, மாடி படுக்க முடியாத கூட வீக்கம் இருக்கும். இது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக வரக்கூடிய, கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணு போட்டு ஒரு 10 நாள் வரை கூட இந்த மாதிரி வீக்கம் இருக்குங்க. இது வந்து நீர்க்கட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நீர்க்கட்டுனால் வரக்கூடிய வீக்கம் வந்து மாட்டுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது வந்து கண்ணு போட்ட ஒரு வாரத்தில் சரியாகிடும். சில மாடுகளுக்கு வந்து ரெண்டாவது கண்ணு மூணாவது கண்ணு தளச்ச மாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நல்லா குளிர்ந்த நீர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இல்லையா, அந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஐஸ் கட்டியில் கொட்டிங்கனாக்கா தண்ணி நல்லா குளிர்ந்த நீர், அந்த நீரை வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக மடி மேலே அடிச்சுட்டே வச்சிங்களேன், இந்த மடிவீக்கம் வந்து குறைஞ்சிவிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, நாமக்கட்டி இருக்கு இல்லையா, நாமக்கட்டியை வந்து வினிகர்னு சொல்லுவாங்க, கடையில் போய் பார்த்தா கிடைக்கும், அந்த வினிகரில் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி மடி ஃபுல்லாக பூசினோம்னாக்கா இந்த மடிவீக்கம் குறைந்துவிடும். இந்த மாதிரி மடிவீக்கத்துக்கு வந்து பால் கலர் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும், பால் கலர் எந்தவித மாற்றமும் கிடையாது. இது வந்து ஃபிசியாலஜிக்கல் எடிமா, இதனால் மாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் வராது, இதை சரி செய்து விடலாம். இரண்டாவதாக மடிவீக்கம் வருவதற்கு காரணம் விஷப்பூச்சிகளினால் கடியினால். இது வந்து பார்த்தோம்னாலும் இதுக்குலையும் பால் கலர் மாறாது, அந்த ஒரு பகுதியில் மட்டும் மடிவீக்கம் இருக்கும், அதையும் நம்ம வந்து இந்த நாமக்கட்டி வினிகர் பேஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பாக மாறிடும், இதிலையும் பால் கலர் மாறாது. மூன்றாவதாக மிக முக்கியமானது, மூன்றாவதாக மடிவீக்கம் வருவதற்கு காரணம் மடி நோய். இந்த மடி நோயினால் வருகின்ற மடிவீக்கத்தை தான், நாம் செய்கின்ற பண்ணைகள் செய்கின்ற சிறிய தவறினால்தான் இந்த மடிவீக்கத்தை நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மடிவீக்கம் வருவதற்கு மடி நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் பாக்டீரியா. பலவிதமான பாக்டீரியாக்கள் இருக்குங்க, இந்த பலவிதமான பாக்டீரியாக்கள் அந்த பால் துவாரத்து வழியாக உள்ளே போய் மடியை பாதிக்கிறதுனால இந்த மடி நோய் வருகிறது. மைக்ரோ பிளாஸ்மா பூஞ்சி இருக்குது, பல நுண்ணுயிர்கள் இருக்குது, இந்த நுண்ணுயிர் பாதிப்பினால தான் இந்த மடி நோய் வருது. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த மடி நோய் வருவதை எப்படி நம்ம தடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மாட்டெல்லாம் பால் கறக்கிறோம் இல்லையா, பால் கறந்த உடனேயே அந்த துவாரம் வந்து நல்ல ஓட்ட பெருசாக இருக்கும், பால் துவாரம். அப்போ பால் கறந்த உடனே மாடு படுத்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ கட்டுத்தல வந்து சாணி கோமியம் ஈரமாக இருக்கும், அதில் வந்து நோய்க்கிருமிகள் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு வச்சிங்களேன், அது துவாரத்து வழியாக அது நோய்க்கிருமி உள்ளுக்கு போயிட்டு மடியில் போய் நல்லா பெருகி நமக்கு மடிவீக்கத்தை ஏற்படுத்துது. ஆக நம்ம இது வராமல் தடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மாடு பால் கறந்த ஒரு அரை மணி நேரம் மாடு நின்றுக்கிட்டே இருக்கணும், படுக்க விடக்கூடாது. அப்படி படுக்கூடாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, பால் கறக்கும் போது மாட்டுக்கு தீவனம் வைப்போம், வைக்காமல் பால் கறந்த பிறகு மாட்டுக்கு தீவனத்தை வச்சோம்னு வச்சிங்களேன், மாடு தீவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், மாடு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மாடு படுக்காது, அப்போ அந்த பால் துவாரம் வந்து நல்லபடியாக மூடிடும், அப்போ வந்து அதுக்கப்புறம் மாடு படுத்துச்சுனாக்க கண்டிப்பாக இந்த மடிநோய் வராமல் தடுக்க முடியும். அதுபோக இந்த மடிநோய் வராமல் தடுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்,
திருப்பி சொல்ல யாவை வச்சுக்கோங்க, பொட்டாசியம் பெர் மாங்கனேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. நீங்கள் காலை மருத்துவத்தை போய் கேட்டால் கூட அவங்க தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மருந்தகங்களை போயிட்டு வாங்கினீங்க அப்படின்னாக்க கிடைக்கும். பொட்டாசியம் பெர்மனு ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடர் நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து ஸோ நீங்கள் அந்த பவுடர் சும்மா ஒரு சிட்டி கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ஊதா கலராகும். அதை வச்சு மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் கால் பால் கறந்த பிறகாடியும் அந்த ஒவ்வொரு மடியையும் அப்படி காம்பையும் கழுவி விட்டோம்னு வச்சிங்களே, அது ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரிங்க. உள்ளுக்கு எந்த கிருமிகள் இருந்தாலும் ஓரளவு செப்டிக்கையும் வந்து அழிச்சிடும், மடி நோய் வராமல் தடுக்க முடியும். இதை ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பால் கறந்த உடனே மாடு படுக்க விடக்கூடாது. படுத்ததுனால தான் அந்த நேரத்தில் பால் துவார ஓட்டைகள் அதிகமாக இருக்கிறதுனால நோய்க்கு உள்ளுக்கு போயிட்டு ஈஸியாக அந்த மடி வீக்கம் வருது. அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போ ஒவ்வொரு பண்ணையாகவும் இதை யாபகம் வச்சுக்கணும். பால் கறந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக மாடு நிற்கணும், பால் படுக்க விடாதீங்க. அதுக்கடுத்து பால் கறந்த பிறகும் பால் கறப்பதற்கு முன்பதும் அந்த பொட்டாசியம் சொல்யூஷனை வச்சு அந்த ஒவ்வொரு காமையும் கழி விட்டா அப்படின்னாவே அது வந்து நோய்க்கிருமிகள் இருந்தாக்க நோய்க்கு மேலே அழிச்சிடும். இது ரெண்டும் பண்ணோம்னாவே கண்டிப்பாக மடிநோய் வராமல் தடுக்க முடியும். சரி, நம்ம மாட்டுக்கு மடிவுக்கு வந்துருச்சு, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முத நாள் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு மாட்டுக்கு வந்து பால் கறக்கிற அளவு கொஞ்சம் கம்மியாகும். எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா 5 லிட்டர் 6 லிட்டருக்கு அந்த நேரத்தில் கறக்குது அப்படின்னாக்கா ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் பால் குறையும். அப்படி பால் குறைஞ்சதுனாவே அப்படின்னாவே நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் மடிவுக்கு எது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு தொட்டு மட்டும் வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கமாக இருக்கும்போது அப்போயும் புரிஞ்சிக்கிற வேண்டியதுதான், உடனடியாக அந்த மடிவுக்கு தெரிஞ்சால் மட்டும் எந்த விதமான காலதாமதம் பண்ணாமல் கால்நடை மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை செய்து கொள்வது மிக மிக அவசியம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம லேட் பண்ணோம்னாவே அந்த பாலுடைய கலர் மாறிடும். பாலுடைய கலர் வந்து பல விதமாக ஒவ்வொரு பேக்கேஜ் ஒரு விதமாக இருக்கும். ஒரு சில பல நேரத்தில் பார்த்திங்கன்னா பால் வந்து திரித்திரியாக தயிர் மாறிக்கு வரும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா பால் வந்து அப்படியே வந்து கோமியமாகி தண்ணி மாதிரி வரும். அது எந்த விதமான பாக்டீரியாக்கள் அஃபெக்ட் பண்ணுதோ அதற்கே தொடர்ந்து பாலுடைய நிறம் மாறும். மாடு தொட்டு ரொம்ப வீக்கமாக இருக்கும். நேரம் ஆக பார்த்தா அறுத்து தொட்டுக்கு பரவும், மாடு காய்ச்சல் அடிக்கும், தீனி எடுக்காமல் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லாகும். நம்ம சரியான வைத்தியம் என்றால் செய்யவில்லை என்றால் மடிவீக்கம் அதிகமாகி ஒரு சில மாடுகள் இறந்து போவதற்கு கூட காரணமாகி விடுகிறது. அதனால் மடிவீக்கம் தெரிந்தால் எந்த விதமான காலதாமதம் செய்யாமல் உடனடியாக காலநிலை முறையான சிகிச்சை செய்து கொண்டால் நமது ஏற்படுகின்ற மிகப்பெரிய பொருளாதார இழப்பை தடுக்க முடியும். சரி, இந்த கால்நடை மருத்துவம் வர வரைக்கும் நாம் என்ன முதலுதவி செய்யணும் அதை வந்து முதல்ல சொல்ல கேட்டுங்க. மருத்துவம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லை மருத்துவம் வர்றதுக்குனாங்க அதுக்கு செய்யக்கூடிய முதல் உதவி என்ன அப்படின்னாக்கா அந்த எந்த தொட்டில் பால் வீக்கமாக இருக்கோ காம்பு வீக்கமாக அந்த தொட்டு பாலை வந்து ஒரு மணி நேரத்துக்கோ அடிக்கடி கறந்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த கெட்டுப்போன பாலை வந்து நம்ம எந்த அளவுக்கு கறந்து கறந்து வெளியெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நுண் கிருமிகளும் வெளியேற்றும், அந்த பாக்டீரியாக்களும் வெளியெடுக்கணும். அப்போ வந்து நோய் தாக்குடைய வீரியத்தை குறைக்க முடியும். அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு அந்த கெட்டுப்போன பாலை கறந்து விடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த கெட்டுப்போன பாலை அப்படியே கறந்து கட்டுத்தலை கறந்து கறந்து விடக்கூடாது. அந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் கறந்து தூரமான இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் கறந்து விட்டீங்க அப்படின்னாக்கா மாடு படுக்கும் பொழுது பக்கத்து தொட்டில் பரவதற்கு வாய்ப்பு இருக்குது, வேறு மாடுகளுக்கும் அந்த நோய் கிருமி பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். அதனால் அந்த கெட்டுப்போன பாலை கறக்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் கறந்து தூரமாக கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுறது மிக நல்லது. அடுத்தபடியாக அந்த மருத்துவர் வர வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய முதலுதவி என்ன அப்படின்னாக்கா அந்த மீக்கமான தொட்டில் நம்ம குளிர்ந்த நீரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தொட்டு மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கும்போது என்ன பண்ணணும்னாக்கா அது ரத்த நாளங்கள் சுருங்கி அந்த வீக்கத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். அடுத்து மூணாவதாக செய்யக்கூடிய முதலுதவி என்ன அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோத்து கத்தலை இருக்கு இல்லையா, சோத்து கத்தலை ஒரு 2 கீத்து எடுத்துக்கோங்க. அந்த சோத்து கத்தலை உள்ளுக்குள்ள மட்டும் பருவி எடுத்துக்கிட்டு ஒரு 50 கிராம் மஞ்சள் தூள் அதோட கலந்துக்குங்க. அதுபோக வந்து சாக்பீஸ் 2 சாக்பீஸ் 3 சாக்பீஸ் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மடி ஃபுல்லாக காலைல ஒரு டைம் சாயங்காலம் டைம் மதியம் 3 நாளைக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு வாரம் 10 நாளாக போடணும். இது எல்லாமே மடிவீக்கத்துக்கான முதல் உதவி. கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். அப்படி முறையான சிகிச்சை செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த பாலோட கலர் மாறி வீக்கம் அதிகமாகி மடிவீக்கம் அந்த மாதிரி தொட்டு ஃபுல்லாக கண்ணு மாதிரி கல் மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்து கொஞ்சம் 2 நாள் 3 நாள் ஆகி போச்சுனாக்கா எந்தவித சிகிச்சை செய்தாலும் கூட ரெடி பண்ண முடியாது. ஆரம்பத்தில் சிகிச்சை செய்தால் அந்த தொட்டையும் ரெடி பண்ணி கொடுக்க செய்வீர்களாம், பால் எந்தவித குறைவு இல்லாமல் பழைய பால் வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நேரம் ஆக ஆக அப்போ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த காம்பே கல் மாதிரி ஆகிரும். சரி, பால் உற்பத்தி பழைய பால் வராது, சில மாடுகளுக்கு வந்து சரி பண்ண முடியாமையே போய்விடும். மாட்டுக்கு மிக முக்கியமே பால் காம்பு பால் தொட்டு தான். ஒரு தொட்டு ஒன்று சரி ஆயிடுச்சு அப்படி அப்படின்னாக்கா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்த 2 கண்ணு 3 கண்ணு அடுத்த கண்ணு போடும்போது கூட அது பால் ரெடி ஆகாது. அதனால் பண்ணையாளர்கள் மிக உன்னிப்பாக இந்த மடிவீக்க நோயில் இருக்க வேண்டும். சரியாக லைட்டாக வீக்கம் தெரிஞ்சதுனாவே அந்த தொட்டு பால் கறந்து கையில் கறந்து பாருங்கள், தனியாக கையில் பிடிச்சி பாருங்கள். கையில் பிடிச்சி பார்க்கும்போதே பால் தெரியாக தெரியும், இல்லைனாக்கா பால் கலர் மாதிரி அப்படின்னாவே உடனடியாக சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். காலை மருத்துவரை லேட்டாகி போச்சு அப்படின்னாக்கா
மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா தொட்டுக்கு போகிறீங்கன்னா டியூப் நிறையா டியூப் இருக்குது. அவர் டாக்டர் ஃபோனில் சொல்லுவார் எந்த மருந்து வேணும் போடணும்னு சொல்லி, அந்த டியூப் மருந்து வாங்கி காமலுக்கு ஏற்றி விடுங்க. அதே போல காலை மருத்துவம் வந்து முறையான சிகிச்சை செய்து இந்த மடிநோய்க்கு வராமல் தடுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த மடிநோயை மட்டும் வராமல் தடுத்து கொண்டால் நமது பண்ணையை லாபகரமாக நடத்தலாம், பால் உற்பத்தியையும் பெருக்கி நமது நாட்டையும் வளம் பெற செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.